தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பான ஊர் எதுன்னு சொல்லி கேட்டா நம்ம சென்னைன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சென்னையில மிகவும் அமைதியான ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் தான் டிமாண்டி காலனி. அந்த டிமாண்டி காலனியை பத்தி சில படங்களும் வெளிவந்திருக்கு, நிறைய பேர் நிறைய விதமா சில கதைகளும் சொல்றாங்க. இவ்வளவு மர்மங்களை அடக்கி வச்ச அந்த டிமாண்டி காலனியை பற்றி தான் இன்றைய புரியாத புது நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சென்னையில ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கிறது தான் இந்த டிமாண்டி காலனி. இந்த டிமாண்டி காலனியை பார்க்கும் பொழுதே மிகவும் பயமா தான் இருக்குமா, ஏன்னா மிகவும் பாலடைஞ்சு ஒரு பேய் பங்களா போன்ற தோற்றத்தை தான் இது கொடுக்குமா. அந்த வீடுகள்ல சில வீடுகள் சிதிலமடைஞ்சும் இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் கம்மியா தான் இருந்திருக்கு. சொல்ல போனா பொழுது சாஞ்ச பின்னாடி யாரும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்களாம். இத பத்தி சொல்லும் போதே நிறைய பேர் அது ஒரு பேய் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. இந்த டிமாண்டி காலனியை பற்றி ஒரு படமும் வெளிவந்துச்சு, அதுல வந்த கதைகளும் உண்மைன்னு தான் சொல்லப்படுது. 19th century போர்ச்சுகீசியர்கள் பல குடியிருப்புகளை உருவாக்குனாங்க. அப்படி குடியிருப்புகளை உருவாக்கும் பொழுதுதான் ஜான் டிமாண்டின் சொல்லப்படுற ஒரு போர்ச்சுகீசிய தொழிலதிபர் இந்த காலனியை உருவாக்கி தன்னோட பெயரையே எதுக்கு வச்சாராம். அங்க இருக்கும் போதே அவருக்கு சில மனக்குழப்பங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி கர்ப்பமா இருக்கும் போது புத்தி பேதலிச்சு அவங்க மனநிலை சரியில்லாதவங்களா மாறினாங்களாம். அப்படி மாறி அவங்களும் இறந்துட்டாங்களாம். அவரோட மனைவி தன்னோட கண் முன்னாடியே சாகுறத பார்த்து அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த வீட்டுல வேலை பார்த்த எல்லா வேலையாட்களையுமே கொண்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் இறந்து போனதற்கு பின்னாடி அந்த டிமாண்டி காலனி ஒரு தேவாலயத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. பின்னர் அந்த தேவாலயமும் அந்த டிமாண்டி காலனிய பராமரிக்காமே விட்டுட்டாங்க. அதனால அந்த டிமாண்டி காலனியில பல பகுதிகள் சிதிலம் அடைஞ்சிருக்கு. பின்னர் நாட்கள் போக போக அந்த இடத்துல பல மர்மங்கள் நிகழ்ந்ததா சொல்றாங்க. இரவுல யாரோ அழுகிற மாதிரியும் சில குழந்தைகளோட சத்தங்கள் கேக்குற மாதிரியும் இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்த உள்ளூர்வாசிகள் அந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி தனிமைப்படுத்தி இருக்காங்க. இன்றளவும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு சிலர் பயந்து கொண்டேதான் இருக்காங்க. ஆனா உண்மையாவே உள்ள போயிட்டு வந்த சிலர் அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. பின்னர் தேவாலயத்துல இருந்து காவலாளிய அங்க போட்டிருக்காங்க. அந்த காவலாளியும் மர்மமான முறையில இறந்து கிடந்ததால அந்த டிமாண்டி காலனியை பற்றிய மர்மம் அதிகமாச்சு. அதனால மக்களுக்கு அதிகமான பயமும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பலகையும் வச்சிருக்காங்க. அந்த பலகையில இது ஜான் டிமாண்டியோட காலனினும் இது விற்பதற்கு கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க. இப்பவும் சிலர் சாகசத்திற்காக அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சிலர் அங்க ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாகவும் அந்த வழியா போகும்போது சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் வேடிக்கையா சொல்றாங்க அதுக்குள்ள புதையல் இருப்பதாலதான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறதா சொல்றாங்க. அங்க இருக்கிற சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அது தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருப்பதால சமூக விரோதிகள் எல்லாரும் தங்களோட பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்திப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா டிமாண்டி காலனியில உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, முன்னாடி அங்க குடியிருந்த மக்களும் ரியல் எஸ்டேட் காரங்களும் அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி அங்க இருப்பதாக வதந்திகள் பரப்பி இருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் 2015 டிமாண்டி காலனியை இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. பின்னர் அந்த தேவாலய நிர்வாகிகள் எல்லாரும் சுமார் 186 கிரவுண்ட் நிலம் கொண்ட டிமாண்டி காலனி ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் விதவை பெண்களை பாதுகாப்பதற்காகவும் தான் கட்டப்பட்டுச்சு. இந்த சொத்தை கையாள்வதுல நிறைய குளறுபடிகள் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி வதந்திகள் பரப்பப்பட்டதா சொல்றாங்க. அவற்றை எல்லாத்தையுமே தீர்த்து முறையான பயன்பாட்டிற்கு கொண்டு வர போவதாகவும், அது மட்டும் இல்லாம அங்க வேற எந்த கட்டிடமும் உருவாக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்டாலும் அவை எல்லாமே முறைப்படி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேறு ஏதாவது மர்மமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.